வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடுகள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிமெண்டோட லைஃப் எவ்வளோ நாள், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார். வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு மெயினான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிமெண்ட்டு தான். ஸோ சிமெண்ட் வந்து நமக்கு சிமெண்ட் வாங்கிட்டு வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் தரமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதோடய எக்ஸ்பைரி டேட்டை நம்ம கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது அவசியம், சரிங்களா? இப்போ ஒரு சிமெண்ட் பேக்கோட எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா 3 மாதம்தான், சரிங்களா? மினிமம் வந்து 2 மாதத்துக்குள்ளே அதை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து இந்த 3 மாதம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய தன்மை போயிடும், சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேட் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து சிமெண்ட்டை அதோடய தன்மை இழக்க ஆரம்பிச்சிடும், கட்டிப்பட்டு போயிடும். சிலது வந்து அதோடய தன்மை இழந்துடும், இருந்தாலும் வந்து கட்டி படாமல் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க 3 மாதத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் கிடைக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடும், சரிங்களா? நம்ம மெயினாக வந்து அதோடய எக்ஸ்பெக்டேட் தான் நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ எந்த ப்ராண்ட் வாங்கணும், அப்புறம் எந்த குவாலிட்டி வாங்கணும், ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பார்த்து வாங்கணுமே ஒழிஞ்சு அதை எக்ஸ்பெக்டேட்டை நம்ம கண்டிப்பாக வாங்கணும். நீங்கள் மினிமம் வந்து ஒரு 1 வீக்குள்ளே வந்து சிமெண்ட் பேக் இறக்கிப்பாங்க. ஸோ அந்த சிமெண்ட் பேக்காக பார்த்து வாங்குங்க. ஏன்னா அதில் வந்து நமக்கு மேனுஃபேக்சர் டேட்டும் வந்து கண்டிப்பாக ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து வாங்க. நம்ம வந்து ஒரு 1 மந்த் ஆன பேக் வந்து வாங்கியிருப்போம், அது வந்து நம்ம 3 மந்த் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது 2 மாதத்துலேயே அது எக்ஸ்பைரி ஆகிரும், சரிங்களா? அதனால் ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஒரு சிமெண்ட் மட்டும் வாங்குங்க. அதுதான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்ததாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.